காவிரி டெல்டா பகுதிகளில் பெய்த கனமழையால் சேதமடைந்துள்ள நெற்பயிர்களுக்கான இழப்பீட்டுத் தொகையை விவசாயிகளுக்கு விரைந்து வழங்குமாறு தமிழக அரசை கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தன் சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டுள்ள அவர், கடந்த 6, 7 மற்றும் 8 ஆகிய தேதிகளில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பெய்த தொடர் மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 1000+ ஏக்கர் நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி முற்றிலுமாக சேதமடைந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கனமழையால் சேதமடைந்திருக்கும் பயிர்களை முழுமையாக கணக்கிட்டு அதற்கான உரிய இழப்பீடு தொகையை வழங்குவதோடு பயிர் காப்பீடு செய்திருக்கும் பயிர்களுக்கான இழப்பீட்டையும் விரைந்து பெற்றுத்தர வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அனைவரும் கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டு மக்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்யும் விவசாயிகளின் பாதிப்பை கருத்தில் கொண்டு அவர்களுக்கான இழப்பீட்டை உடனடியாக வழங்குவதோடு ஒவ்வொரு ஆண்டும் மழையின் போது விளை நிலங்களில் தேங்கும் தண்ணீரை உடனடியாக வெளியேற்றுவதற்கான செயல் திட்டத்தை வகுக்குமாறும் தமிழக அரசை கழக பொதுச் செயலாளர் அவர்கள் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டுள்ளார்.